ஜோக்க யாரோ போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க இந்த கேமுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சால்ட். அதாவது இதுல இந்த நிறைய சீட் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம ஒரு ஒரு பேரை எழுதி இதுக்குள்ள போட்டிருக்கோம். சோ இதை உங்கள்கிட்ட நம்ம கொடுப்போம். சோ நீங்க ஒரு சீட் எடுக்கிறீங்கன்னா அதுல யார் பேர் வருதோ அவங்கள பத்தி ஸ்வீட்டா நாலு வார்த்தை பேசணும். திரும்ப இந்த பெல் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். அப்ப அவங்கள பத்தி வேற ஏதாவது பேடா நெகட்டிவா அப்படி பேசணும். கிழிச்சாலுமே ஒரு பாசத்துலதான் கிழிப்பான், மத்தபடி அதுல வேஷம் இருக்காது. ஐயோ கொஞ்ச நேரத்துல நான் சிம்புவே பார்த்தேன். நல்ல சீட்டா கொடுங்க. நல்ல சீட்டா யார் பேர் வந்து சித்து? இதுக்குமே அலையிறத அடிச்சு விடுவா. அந்த ஷோ தான் டெய்லி வந்து ஒரு ஒரு கண்டென்ட் பேசி அந்த கடையில டீ ஆத்தி நிறைய பேர் பேசி டீ ஆத்துறவர் இது மாத்திரா போய் தேர வேண்டியவங்க சோலை போட்டிருக்காங்க. டெய்லி வந்து யாரையாவது வம்புழுக்கிறது, வம்புழுக்கிறவங்களை எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து பாசமா பேசி ராகேஷ் பத்தி சொல்லணும்னா சரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா ஷோ வந்து ஆமாப்பா எனக்கு தெரியும்பா. அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு ஷோனா பாத்தீங்கன்னா 4:50க்குலாம் உள்ள வந்து கேமராமேன் வரலனால அவர் வந்து லைட் ஆன் பண்ணிட்டு அவ்வளவு டெடிக்கேட்டடா இருப்பாரு. யார் வர்றாரு அவரே ஷோ பண்ணாரு. ஷோ நான் பண்றாரு பார்க்க முடியல. ஒரு ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியல. நான் நானே இப்பதான் வந்திருக்கேன். 2 வருஷமா இல்ல அதெல்லாம் இல்ல பார்க்க முடியாதுடா. இன்னொரு சேனல்ல நான் பார்த்தேன். 1 நிமிஷம் வரை தான் பார்த்தது. இன்னொரு சேனல்ல வேற வேலை பாக்குறீங்க. ஆமா செம்மையா இருந்துச்சு. அவர் ரேங்கிங் பார்க்கும் போது அவர்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் என்னால கிராப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டேன். ஒண்ணுமே விளங்கல. எப்ப பார்த்தாலும் பேசுறாரு. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரவுண்ட் கிடையாது. இதுல வந்து ஃபுல் நெகட்டிவ் மட்டும்தான் பேசுறாங்க. ஸோ பிரேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அதாவது சின்ன வயசுலேயே வந்து செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் பண்ணி சீர்திருத்தப்படலாம் வந்து ஈஸி கிடையாது. திரும்ப எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா சொல்லு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றது அண்ணா அண்ணா அப்படி பாசமா வந்து பழகி அவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்த கேட்டு இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணு கேட்டு கேட்டு அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணணும்னு கேட்டு ஒவ்வொரு டைமும் வந்து அதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கேட்டுட்டு இஷ்டத்துக்கு அங்க போய் வேற ஏதாவது பண்றது கேட்கறது ஒன்று பண்றது ஒன்று. அண்ட் இவரு கூட கோஹோஸ்டா இருந்த எல்லாருமே இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. நம்ம இதுலேருந்து பிரேமோட ராசி அப்படிப்பட்ட ஒரு ராசி. யாரெல்லாம் ஷோ பண்றாங்களோ அவங்கள வீட்டுக்கு போயிருவாங்க. 1 வாரமும் 2 வாரமும் தான். ஸோ எல்லாருமே ஒரு ஒருத்தர் பத்தி பேசியாச்சு. இப்போ நீங்க தான். ஸோ நீங்க இங்க இருக்க யாராவது ஒருத்தர் பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆஷிக் வந்து ரொம்பவும் கியூட் பாய். அது வந்து நான் கம்ஃபர்டபுள் கொடுக்குறாரு கூட வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் டக்குன்னு புதுசாக பழகினாலும் நல்லா பழகிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பையன். டக்குன்னு நம்ம நம்பிக்கையை வாங்கி ஏமாத்திடுறாரு. சேர்ந்து தெரியுமா